பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்திருப்பது தேரைய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல், தலையணை எப்படி இருக்க வேண்டும் என்றதை பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து பாடக்கூடிய வீடியோ சித்தர் ஆதார பாடலுடன் விளக்கத்துடன் உங்களை தேடி வரும். இந்த பதிவானது நம்ம தலைகாணி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் தலை அணைன்னு சொல்கிறது. இது நம்ம நாளடைவில் தலைகாணி அப்படின்னு ஆகி போயிருக்கு, பாய் தலைகாணி பெட்ஷீட் தலைகாணி எப்படியா இருக்குது இல்லை. தலை அணை, தலையை அணைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தலை அணை, வேறு எதுவும் இல்லை. அது எப்படி இருக்கணும், நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ, எந்த மாதிரியான பொருளை வைத்து செய்யணுன்றது தேரை சித்தர் அந்த காலத்திலே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அப்படி இருந்தால்தான் நல்லது என்பதை சொல்லியிருக்கார். எந்த பாயில் படுத்தால் என்ன பயன், அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக எந்த தலைகாணி எப்படி வைக்கணும், எப்படி செய்யணுன்றதாக சொல்லியிருக்காரு, அளவு முறையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். பாடலானது கழுத்திற்கு தோணிற்கு கண்ட உயர்வாய் வழுத்து நீளத்தில் வைத்த மட்டா இழைத்த திணறும் பஞ்சின் ரணைக்கு பானரம்பு நன்குறும்போ துஞ்சில் ரணைக்கு மோர். திரும்ப படிக்கிறோம் பாருங்கள், கழுத்திற்கு தோளிற்கு கண்ட உயர்வாய் வழுத்து நீளத்தில் வைத்த மட்டா இழைத்த நறும் பஞ்சின் ரணைக்கு பானரம்பு நன்குறும்போ துஞ்சின் ரணைக்கு மோர். இதுக்கான விளக்கம், கழுத்துக்கும் தோளுக்கும் நடுவில் அமைவதாகவும் அளவான உயரமும் தேவையான நீளம் தேவையான அகலமும் இருக்க வேணும். இதுலேயும் இளவன் பஞ்சினை கொண்டு தைக்கப்பட்ட தலையணை மேல் தலையாக வைத்து படுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இவ்வாறு படுத்து கொள்வதால் கால் முதல் தலை வரையிலான உள்ள அனைத்து நரம்புகளும் பிசங்காமல், அதாவது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சமமாக இருக்கும். அதுடன் தலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்று சொல்லியிருக்கார். அதுதான் சொல்லியிருக்கிறது, பான நரம்பு நன்குறும்போ. பான நரம்பு இல்லாது பான நரம்பு. அதுக்கு முன்னாடியே சேர்த்து பாருங்கள், கும்பானரம்பு அப்படின்னு வந்திருக்கு. கும்பம் என்றால் தலையின்னு ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு அடுத்தது கும்பானரம்புனா நரம்பு, தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் உங்கள் நீங்கள் எதை மாதிரி விரும்புகிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட பாடல்களை நான் விளக்கத்துடன் போடுறேன். நன்றி, மகிழ்ச்சி.